இவனுக்கு தண்ணீர் கண்டம். எஸ் என் சக்திவேல் டைரக்ஷன்ல, வி வெங்கட்ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ்ல, தீபக், ராஜேந்திரன், எம் எஸ் பாஸ்கர், மனோபாலா, சென்ராயன், நேஹா மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல, A7 பேண்ட் மியூசிக்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க படம். பொதுவா தண்ணீர் கண்டம்னு உடனே நம்ம குடிக்கிற தண்ணி, ஆறு, குளம், இதுல இருக்க தண்ணி, மழை தண்ணி, இதை தானே நம்ம யோசிப்போம். பட் டைரக்டர் மீன் பண்ணி இருக்கிற தண்ணியே வேற. பல பசங்களுக்கு இருக்க அதே தண்ணீர் கண்டம் தான். நாம சால்வ் பண்ணுன்ற நம்பிக்கையில தான் பிரச்சனை வருது. கோழி சச்சா எனக்கு வாமிட் வரும் சார். இந்த படத்துல ஒரு டிவி ஆங்கரா டெலிவிஷன்ல ஒரு பொசிஷனை அச்சீவ் பண்ணுன்னு இருக்கிற சரவணன் கேரக்டர்ல வராரு தீபக். இவர் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவருக்கு கிடைக்கிறது என்னமோ டிசப்பாயின்மெண்ட் தான். இவர் லைஃப்ல கிராஸ் பண்ற சின்ன ஒரு மீட்டிங் இவரோட லைஃப எப்படி மாத்துது. இவரு பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு சிலரை கொலை பண்றதுக்காக ராஜேந்திரனை ஹையர் பண்றாரு. எதுக்காக அவங்கள கொலை பண்ணும்? இந்த லிஸ்ட்ல இவங்களோட லவர் நேஹாவும் ஏன் இருக்காங்க? ராஜேந்திரன் எல்லாத்தையும் கொலை பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற சீரியஸான ஸ்டோரி லைன ரொம்ப லைட்டா காமெடி கலந்து கொடுத்துருக்கிறது தான் இந்த தண்ணீர் கண்டம். படத்தோட பிளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜேந்திரன் தாங்க. இவர் வர செகண்ட் ஆஃப் தான் படத்திலேயே நோட்டபிள்னு கூட சொல்லலாம். வழக்கமான அவரோட ஸ்லாங், பாடி லாங்குவேஜ்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதே மாதிரி தீபக் சின்ன திரையிலிருந்து பிக் ஸ்கிரீனுக்கு வரும்போது தனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி தன்னோட பிளஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒரு மூவ். இந்த படத்துல ஒரு டீசென்டான சினிமோட்டோகிராஃபியும் இருக்கு. ராஜேந்திரனுக்கு வர தீம் மியூசிக் கேட்சியா இருக்கு. மனோபாலா, எம் எஸ் பாஸ்கர், நேஹான்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டரை பெஸ்டா கொடுத்திருக்காங்க. நான் கடவுள் ராஜேந்திரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்காரு. அதுக்காக இந்த படத்துல எல்லாமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்லோவா, டிராகிங்கா, கஷ்டப்பட்டு நம்மள சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்காரு டைரக்டர். சென்ராயனோட பாடி லாங்குவேஜ் அண்ட் டயலாக்ஸ் பிடிக்கும் தான். அதுக்காக எல்லா படத்துலயும் ஒரே ஸ்டைல், ஒரே டயலாக்ஸ் ஃபாலோ பண்றத கொஞ்சம் அவர் மாத்தலாம். டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி இருக்கிற உனக்கு டைட்டா கஞ்சா அடிச்சவ மாதிரி இருக்கிற இவன் மேல எப்படி லவ் வந்தது? ராஜேந்திரனை தூக்கிட்டு இந்த படத்தை பார்த்தா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான படம்னு சொல்ல முடியாது. சோ கிட்டத்தட்ட ஒரு 30 minutes ராஜேந்திரனை பேஸா வச்சு படத்தை ஓட்டியிருக்காங்க. இது ஒரு ஆவரேஜான மூவி. டைரக்டர் இன்னுமே கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்ல ஒர்க் பண்ணிருக்கலாம். சோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனீங்கன்னா இந்த தண்ணீர் கண்டத்தை பாக்குறதுனால நமக்கு எந்த கண்டமும் இல்ல. என்னமா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சிங்கம் உன் சுவாட்டிக்கு போச்சுன்னா முச்சுதான் வெளில வரும்.